So now part 5 and 1 to 10 is the 10th question order. F is over. Question number la, A, B, C, D la, F, active voice to passive voice, that is over. இதுக்கு அப்புறம் நான் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி ஒரு 5 क्वेश्चंस கொடுக்குறேன். அதனுடைய ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் போடுறேன். இப்போ இது 9th क्वेश्चन நம்ம பார்க்கலாம். அவர் ஆர்மி ஹஸ் டிஃபீட்டட் த எனிமி. அப்ப இதுல இது சப்ஜெக்ட். அவர் ஆர்மி இது சப்ஜெக்ட். ஹஸ் டிஃபீட்டட் கோ தென் த எனிமி ஆப்ஜெக்ட். சோ நாம என்ன பண்ணுவோம்? போட்டுக்கண்டிப்பாட்டு அப்ப இமீடியட்டா என்ன பண்ணணும்? 5 போட்டு ரவுண்ட் பண்ணிக்க. ரவுண்ட் போட்டா நம்ம போட்டோம் அப்படிங்கறத வந்து ஒரு உறுதிப்படுத்துற மாதிரி ஆயிடும். தென் பை அவர் ஆர்மி. அப்புறம் இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன? ஹாஸ் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஹாஸ் பிளஸ் பீன் பிளஸ் தேர்ட் ஃபார்ம். இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர். அப்போ இந்த இடத்துல ஹாஸ் தென் இதுக்கும் வரும் ஐ பி யூ தே. ஐ வி யூ தே அண்ட் ஆல்சோ ஃபார் ப்ளூரல். ப்ளூரல் என்ன? ட்ரீஸ், டேபிள்ஸ், இந்த மாதிரி எல்லாம் வரும். அந்த மாதிரி ப்ளூரல் ஃபார்மும் தென் ஐ வி யூ தே. ஹேஸ் வந்து சிங்குலர். சிங்குலர்ங்கிறப்ப நேம், நேம் வர்றதுக்கெல்லாம் ஹேஸ் வரும். சீதா, மாலா, கலா இந்த மாதிரி வர்றதுக்கு ஹேஸ் வரும். தென் சிங்குலர் ஃபார்ம் ஒன்னை ரெஃபர் பண்ணுறப்ப ஹேஸ் வரும். நமக்கு எனிமி சிங்குலர் ஃபார்ம் தான் வந்து நான் கூட சொன்னேன் இல்லையா, இடத்துல சிங்குலர்னு எழுதிக்க தப்பே இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எழுதிக்கிறேன். திருப்பணுன்னே சிங்குலர்னு எழுது, இங்கே பைய ரவுண்ட் பண்ணு, இந்த மாதிரி இது எத்தனை லைன் வேணுமோ அத்தனை லைன் போடு, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறப்போ பை ப்ராக்டிஸ் இந்த எல்லாமே நீ எழுதிக்கலாம். அடுத்தது த சேல்ஸ்மேன். இது என்ன வரும் நமக்கு? சப்ஜெக்ட், தென் ஆன்சர், வெர்ப், தென் ஆல் த க்வெஸ்சன்ஸ். இதோட சேர்ந்து ஆல் த க்வெஸ்சன்ஸ் ஆப்ஜெக்ட். இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடியது. இதை பற்றி கவலைப்படுறாங்க அப்படியே நம்ம எழுதிக்கலாம். அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இது அனுப்பிச்சிடலாம். அப்புறம் நம்ம ஆப்ஜெக்டை திருப்பிக்கலாம். ஸோ இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ், நீ மாற்ற வேண்டியது பாசிவ் வாய்ஸ். ஸோ ஆல் த க்வெஸ்சன்ஸ். இப்போ எத்தனை வேர்ப் ஃபார்ம்னு பார்த்துக்க, இது வந்து ஒன்று இல்லையா? ஸோ ஒரு வேர்ப் ஃபார்ம் இருந்தால் எத்தனையாக மாறும்? ரெண்டாக மாறும். அப்போ இப்படி ரெண்டு டேஷ் போட்டுக்க. அப்புறம் இமீடியட்டாக என்ன போடணும்னு சொன்னேன்? பை போடணும். போட்டு கண்டிப்பாக ரவுண்ட் பண்ணிக்க. அப்புறம் இங்கே என்ன சொன்னாங்க? சிங்குலராக ப்ளூரலான்னு பார்த்து சொன்னேன். எஸ் வருது. எஸ் வந்தாவே இது வந்து ப்ளூரல் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கேன். அண்ட் தென் இந்த ஆல் த க்வெஸ்சன்ஸ் இருக்குமா, இது வந்து சிங்கிள் வர்ப்பு வரப்போ கொஞ்சம் உனக்கு சிரமம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இந்த ஹாவ் ஹேஸ் வரப்போ தான் ஈஸி. சிங்கிள் வர்ப்பு வரப்போ போன வீடியோலேயே அதை நம்ம சொல்லியிருக்கிறோம். சிங்கிள் வர்ப்பு வரப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீ என்னன்னு பார்க்கணும்? ப்ரெசண்டா பாஸ்டான்னு பாரு. ஒவ்வொரு டைமும் சொன்னால் தப்பே இல்லை. அப்போ இது ப்ரெசண்டா பாஸ்டா? ஈடி வருது. ஈடி வந்தாலும் என்ன எடுத்து பாஸ்ட் எடுத்து. அப்போ ஈஸியில் வந்துக்க உடனே இந்த இடத்துல இப்படி சிங்குலர், இதுக்கு ப்ளூரல் அப்படி நோட் பண்ணிக்க. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஸ்லோவாக படிக்கிறவங்களுக்கு இது அடிப்படி நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கு. அடுத்தது பாஸ்ட்ல வந்து வாஸ், வேர். அப்போ இந்த கம்மி ஸ்பெல்லிங் வர்றது சிங்குலர்,
அதிக ஸ்பெல்லிங் வருது ப்ளூரல். அப்ப இங்க க்வெஸ்சன்ஸ் இருக்கு இல்லையா, ப்ளூரல் ஃபார்ம், ப்ளூரல் ஃபார்ம் வரப்ப எது வரும், வேர் வந்து வரும். அப்ப இந்த இடத்துல வேர் போட்டுட்டு தேர்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம் என்ன, அதே தான் ஆன்சர் பை பை த சேல்ஸ்மேன். Then patient patient பொறுமையா எல்லாத்துக்கும் பதில் சொன்னாங்க அப்படிங்கறத இதுல வந்து கொடுத்துருக்கு. ரெண்டு பாமா மாத்திட்டோம், ப்ளூரலா வரதுனால வேற அப்படின்னு இருக்கு. இது எல்லாமே கரெக்டா இருக்கு. அடுத்த கிளாஸ்ல இதுக்குரிய ஒரு டெஸ்ட் மாதிரி ஒரு 5 questions வந்து கொடுத்துருக்கு. தேங்க்யூ.